Hello guys, welcome to our channel. In this video, money earning app, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நம்ம ட்ரீம் லவுன் மாதிரி மை லவுன் சர்க்கிள் மாதிரி வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன ஆப் இருக்கான்னு சொல்லிட்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. பட் நம்மள்ட்ட இருக்க நம்ம ஃப்ரீ டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்க பைக்கை வச்சு நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப் தான் இந்த ஆப்பு. இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து இதில் மணி ஏர்ன் பண்ணுறது, நான் ஒரு 4-5 days வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஆப்பில் நான் பைக் ஓட்டிட்டு ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஸோ இதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ப்ரூஃபோடு நான் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரேப்பிடோ கேப்டன் அப்படின்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரேப்பிடோ வந்து ரேப்பிடோன்றது வந்து பார்த்திங்கன்னா பைக் புக்கிங்ஸ், ஓலா மாதிரி ஊபர் மாதிரி பைக் வந்து புக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வேணுமோ அங்கே போய் இறங்கிக்கலாம். ரேப்பிடோ கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா அதோட பார்ட்னர் ஆப், அதாவது டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுற ஆப் இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது. லைக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இந்தியாவில் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, ரெண்டு சிட்டிலுமே நல்லா ஒரு பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்கு இந்த ஆப்பு. அதேமாதிரி இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் நல்லா பீக்கில் இருக்குது பிஸ்னஸ், ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ எங்கெங்கே இருக்குன்றது இந்த இமேஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி, நம்ம பிக் பண்ணணும், அவங்கள ட்ராப் பண்ணணும், நமக்கான ஏர்னிங்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போடைய ஒரு ஏர்னிங்ஸ் நம்ம இப்படி தான் பண்ணுவோம் இதில். ஸோ ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், நமக்கு எப்போ வேணும் அப்போ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம், இப்போ ஜொமேட்டோ ஊபர்லாம் கூட இப்போ ஓட்டுறாங்க, இன்ஜினியரிங் பசங்க முடிச்சுட்டு பசங்க அந்த மாதிரிலாம் கூட ஓட்டுறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஜொமேட்டோ கொடுக்குற யூனிஃபார்ம் பண்ணணும், இப்போ ஸ்விக்கி விட்டாங்க அவங்க கொடுக்குற யூனிஃபார்ம் போடணும், கண்டிப்பாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ் போயிட்டு நம்ம வந்து டேக்ஷன் கொடுக்கணும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யூனிஃபார்மோ இல்லை வந்து எந்த ஒரு பெருசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. பட் ஹெல்மெட் மட்டும் போடணும் ரெண்டு பேருமே கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ நமக்கு ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ ஏர்ன் பண்ணிக்கலாம். லைக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டீங்க, ஒரு 5 o'clock மேலே ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா 5 to 7 ஓட்டிக்கலாம், 5 to 10 ஓட்டிக்கலாம் நைட்டு. ஸோ அந்தந்த டைம் பொறுத்து தான் அவங்க இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ட்ரிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கிடச்சிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம லாகின் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கெட் ஸ்டார்ட் கொடுங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு லாங்குவேஜஸ் கேட்கும், நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்து இல்லை இங்கிலீஷோ தமிழ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஈஸியாக இருக்குமோ அந்த லாங்குவேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் ஐடி பாஸ்வேர்டு வந்து போட சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு நம்பர் போட்டு நான் வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யூஸ் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்கள். ஸோ ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிட்டி செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம சென்னையில் இருக்கும். ஸோ சென்னை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நான். இதில் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் சென்னை கோயம்புத்தூரில் இந்த ஆப் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ நீங்கள் சென்னை கோயம்புத்தூர் ரெண்டு சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் சென்னை செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பைக் டாக்ஸி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் டெலிவரி, அதாவது நம்ம ஜொமேட்டோ ஊபர் பண்ணுற மாதிரி இவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு நான் பைக்கை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன் நான். இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம், இமெயில் ஐடி, டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோடய பர்சனல் நேம், நான் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ அது இல்லாமல் நம்ம ஜஸ்ட் நம்மளோட யூடியூப் சேனல் நேம்லேயே நான் வந்து ஒரு நேம் க்ரியேட் பண்ணுறேன். ஐடி கேட்கும், ரெஃபரல் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெஃபரல் ஐடி தரேன் நான், அந்த ரெஃபரல் ஐடி யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 500 rupees அவங்க வந்து ஜாயினிங் போனஸ் மாதிரி கொடுப்பாங்க. அது கொஞ்ச நாள் ஒரு 2-3 days கழித்து அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. ஸோ ரெஃபரல் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் RMEEight 9 6
1. ரிப்பீட் பண்ணுறேன், RME8961 இந்த ரெஃபரல் ஐடி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 500 கூட அவங்க ஜாயினிங் போனஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்தப்புறம் மேல் ஃபீமேல் கேட்கும். மேல் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்க சொல்லும். ஸோ நீங்கள் வந்து ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்து, இல்லை ஆல்ரெடி இருக்க ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்து அங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பை முடித்ததுக்கப்புறம், இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் இமேஜ் வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த பென் இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகிக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபைல் நீங்கள் சாஃப்ட் காப்பி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா புதுசாக கூட நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் நம்பர் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். லைசன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைசன்ஸ்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைசன்ஸ் எக்ஸ்பைரி டேட் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பைக் டீட்டெயில் போடுற மாதிரி இருக்கும். பைக் நம்பர் என்ன, என்ன என்ன டைப் ஆஃப் பைக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்குக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் புதுசாக பை பண்ணணும் அப்படின்னா, இல்லை எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அதை ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஆப் ஃபஸ்ட்டு வந்து ஐசிஐசியில் வச்சுருந்தேன் நான். இப்போ அதுக்கப்புறம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம வந்து இன்சூரன்ஸ் பை பண்ணணும் அப்படின்னா ஆக்கோன்னு ஒரு ஆப் இருக்குது. ஆக்கோவில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம என்னோடய பைக்குக்கு வந்து நான் இன்சூரன்ஸ் போட்டது நான். ஸோ அது ரொம்ப ஈஸி. என்னோடய புல்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி போடும்போது 1400 ரூபா வந்துச்சு 1 இயருக்கு. ஸோ 1400 ரூபான்றது நம்ம நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5 டேஸில் அந்த 1400 ரூபா ஏர்ன் பண்ணிட்டு 1000 ரூபா கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த ஆக்கோ ஆப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த மாதிரி ஆக்கோ கார் பைக் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து என்னுடைய பைக்கோடைய இன்சூரன்ஸ் டீட்டெயில் இது வந்து. ஸோ நான் வந்து புதுசாக நீங்கள் இப்போ வந்து பை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு பைக் வந்து இன்சூரன்ஸ் வந்து போட போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பைக் டீட்டெயில் வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள், என்ன பைக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து என்னோடய பைக் ஆல்ரெடி நான் வச்சிருக்க பைக்கை நான் வந்து என்டர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ராயல் என்ஃபீல்டு 350cc கிளாசிக் 350cc தான் நான் வச்சுருக்கேன் நான். ஸோ எந்த இயர் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் பாலிசி வந்து இப்போ இருக்கா இல்லை எக்ஸ்பைரி ஆயிடுச்சான்னு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து லைக் நான் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் போகிறேன் நான். ஸோ இதுக்கு போட்டு நீங்கள் கொட்டேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் பிளான்னு, நமக்கு தேர்ட் பார்ட்டி இருந்தாலே போதும். ஸோ தேர்ட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1193 ரூபா இருக்குது 1 இயருக்கு. ஸோ அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆர்சி டீட்டெயில் கேட்க, உங்களோட நேம் மற்ற பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜிஎஸ்டியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 1408 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு ராயல் என்ஃபீல்டுக்கு. உங்களோட பைக்குக்கு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதோட கம்மியாக இருக்கலாம், சில மேக்ஸிமம் இதோட அதிகமாக வராது. ஸோ இது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிளிக் பை பண்ணிக்கோங்க. ரேப்பிடோலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்கோவில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரேப்பிடோவில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, இன்சூரன்ஸ் டீட்டெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரேப்பிடோவில் எப்படி வந்து புக் பண்ணுறது அப்படின்றத நான் காமி, தட் எப்படி வந்து நம்ம ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணுறத நான் காமிக்கிறேன் நான். ஸோ இப்போ ரேப்பிடோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரேப்பிடோ ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் இருக்கேன் நான், ஆஃப்லைனில் இருக்க. இப்போ நான் ஆன்லைன் போனேன் அப்படின்னா டியூட்டிக்கு ஆன்லைன் வந்தேன் அப்படின்னா எனக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஆஃப்லைனில் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஏர்னிங்ஸ் நான் வந்து காமிக்கிறேன் நான். ஸோ ஃபார் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏர்ன் பண்ணது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 330 ரூபா நான் இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கேஷாக கலெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 280 ரூபா, ரிமைனிங் எல்லாமே என்னோடய வேலெட்டில் போயிடும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுலேருந்து நான் வந்து ஓட்டிகிட்ருக்கிறேன் நான். நான் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைடு ஆன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 16ஆம் தேதி ஒரு 12 மணிக்கு போல் ஆன் பண்ணேன் நான் அன்றைக்கி. என்னோடய ஃபஸ்ட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்த கேஷ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 72 ரூபா வந்து பில் அமௌண்ட் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கையில் வந்த காசு வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா, வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 ரூபா போய் சேருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பார்சியல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேப்பிடோக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் ரைடு இது, தேர்ட் ரைடு, ஃபோர்த் ரைடு, ஃபிஃப்த் ரைடு, சிக்ஸ்த் ரைடு. ஸோ அன்றைக்கி மொத்தம் நான் வந்து 6 ரைடு ஓட்டினேன். 6 ரைடு ஓட்டினதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் கேஷாக கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா
29 ரூபாய் அன்றைக்கி வந்து நான் கேஷாக கலெக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி நான் ஒரு 5 ஆர்டர் எடுத்தேன். 5 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஓட்டின கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் தான் நான் மொத்தம் ஓட்டினேன் அன்றைக்கி. 5 ஆர்டர் எடுத்தேன். ஸோ அது என்னோடய ஆவரேஜ் ரேட்டிங், எதுவுமே மிஸ் பண்ணல, எதுவுமே ரிஜெக்ட்டும் நான் கொடுக்கல. ஸோ அன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா 203 ரூபாய் அன்றைக்கி ஏர்ன் பண்ணேன். அதில் வந்து கேஷாக கலெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 126 ரூபா கேஷாக கலெக்ட் பண்ணேன். ரிமைனிங் எல்லாமே வந்து என்னோடய வேலெட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி நான் அன்றைக்கி ஆன் பண்ணல. 19ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் தான் நான் அன்றைக்கி எடுத்தேன். நான் ஒரே ஒரு ஆர்டர் தான் எடுத்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாய் அதோட முடிஞ்சு எனக்கு அன்றைக்கி. எனக்கு ஓட்டினது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 கிலோமீட்டர் தான் நான் ஓட்டினேன் அன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 4 ஆர்டர் எடுத்தேன். ஸோ ஓட்டின கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர். ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5. ஒன்று வந்து மிஸ் ஆயிடுச்சு, அது வந்து டெக்னிக்கல் ஃபால்னால மிஸ் ஆயிடுச்சு. அன்றைக்கி நான் கலெக்ட் பண்ண ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 195 ரூபாய். கேஷாக கலெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 113 ரூபாய். அதுக்கப்புறம் 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நேத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் தான், 8 கிலோமீட்டர் ஓடிருக்கேன், 5 ரேட்டிங் வந்திருக்கேன் எனக்கு. கேஷாக கலெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 22 ரூபாய். என்னோடய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே நான் ஆன் பண்ணுறேன். ஸோ காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட்டின டீட்டெயில்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இன்சென்டிவ் எனக்கு இதில் வந்து கொடுக்குறாங்க. நம்ம இன்சென்டிவ் டீல் பற்றி நான் சொல்கிறேன் நான். ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் ஒரு ஹாஃப் டே தான் ஓட்டியிருக்கேன். ஹாஃப் டேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏர்ன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 330 ரூபாய். 280 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கையில் கேஷு, ரிமைனிங் காசு வந்து பார்த்திங்கன்னா வேலெட்டில் போய் சேர்ந்துச்சு. ஸோ சோஃபார் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். என்னோடய டோட்டல் ரெடிமேபிள் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ காசு வந்து நான் என்னோடய கேஷ் இல்லாமல் இவ்வளோ காசு வந்து என்னோடய என்னோடய வேலெட்டில் இருக்குது. 261 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா என் வேலெட்டில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். 1 ரூபாய் இருந்தாலே போது நீங்கள் வந்து இதை நீங்கள் உங்கள் பேங்க் டீட்டெயில் போட்டு நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். நான் ரெடீம் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இது வரைக்கும் சோஃபார் ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரி நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது நான் என்றைக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னா 16ஆம் தேதி ஆரம்பித்தேன். இன்றைக்கி டேட் வரைக்கும் நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி தேதி 22. ஸோ கிட்டத்தட்ட 16 கரெக்டாக ஒரு வாரம் தான் நான் ஓட்டியிருக்கேன். அதுவும் நான் கரெக்டாக ஒரு 5 o'clock போல் ஆன் பண்ணுவேன் நான். ஒரு 9 o'clock போல் முடிச்சிருவேன் நான். ஈவினிங் 5 o'clock போல் ஆரம்பிப்பேன் நான், 9 o'clock போல் முடிச்சிருவேன் நான். ஸோ இந்த 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏர்ன் பண்ணியிருக்க காசு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய். அதுவும் நான் சாயந்தரம் அதில் இடையில வந்து நான் ஒரு நாள் ஓட்டல, ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு நாள் ஓட்டவே இல்லை, ரெண்டு நாள் சரியாகவே ஓட்டல நான். நான் ஏர்ன் பண்ணியிருக்க காசு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய். இதில் கேஷாக கலெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 786 ரூபாய். ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்த ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24 ஆர்டர்ஸ். ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 4.95 இருக்குது. டோட்டல் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். ஸோ நல்லா பாருங்கள், நம்ம ஓட்டுறது வெறும் 120 கிலோமீட்டர். அந்த 120 கிலோமீட்டருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய காசு வந்து பார்த்திங்கன்னா 1000 சில்லறை வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் புதுசாக இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எப்படி வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்றத நான் காமிக்கிறேன் நான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து போயிட்டு ஆஃப் டியூட்டின்ற அந்த பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அந்த ஆஃப் டியூட்டி பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆன் டியூட்டி மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஆன் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உடனே உங்களுக்கு ரேப்பிடோ வந்து உங்கள் சர்வீஸ் வந்து லிசன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இப்போ நான் இருக்க ஏரியாவில் இப்போ நீங்கள் இருக்க ஏரியாவில் இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப் இருக்கும். ஸோ ஆப்பில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் அமுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் இந்த பட்டன் அமுத்துனீங்க அப்படின்னா இந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா அந்த சர்க்கிள் அமுத்துனீங்கன்னா உங்கள் பக்கத்தில் யார் யார் எங்கெங்கெல்லாம் ரைட்ஸ் வந்து புக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கும். இந்த க்ரீன் கலரில் காமிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே புக் ஆகிருக்குது அப்படின்றது காமிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டி நகர் அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா புக்கிங்ஸ் இருக்குது இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா கொஞ்சம் கம்மியான 2-3 புக்கிங் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதனாச்சும் ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிளில் அந்த ரைட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு கேட்கும். அந்த ரைட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 25 செகண்ட்ஸ் டைம் தரும். அந்த 25 செகண்ட்ஸ்க்குள்ளார அந்த ரைட் ஆர்டர் அந்த ரைடரோடைய அட்ரஸ் வந்துடும். அதை பார்த்துட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து கோ டு கஸ்டமர் பிளேஸ்னு சொல்லி காமிக்கும் மேப்பில். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா மேப்போட மெர்ஜ் ஆகிக்கும். ஸோ கூகுள் மேப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் எங்கே இருக்காரோ அந்த மேப் அதுக்கான வழி காமிச்சிடும். ஸோ அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் கஸ்டமர் பிளேஸ் போனதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் பிளேஸ் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு கேட்கும். ஸோ ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமர் கிட்ட ஒரு ஓடிபி இருக்கும். அந்த ஓடிபி வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் கஸ்டமர் எங்கே போனால் அவர் எங்கே ட்ராப் பண்ணுற டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆப்பில் தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ அது கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு
சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஹெல்மெட் கொடுக்கணும், அந்த ஹெல்மெட்டுக்கான கேப் தரணும் அப்படின்ட்டு இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் நான் கொடுத்ததில்லை. பட் ஆனால் நான் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, ரேப்பிடோட வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அவங்கள ஒரு டம்மியாக வந்து பார்த்து டம்மியாக இல்லை, அவங்கள ஒரு புக்கிங் போட்டு நம்ம எப்படி வந்து நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க பெனால்ட்டி எல்லாமே பிடிப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. இந்த மெசேஜை படித்து இந்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருப்பாங்க, இந்த தமிழில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மெசேஜ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், வேலெட்டில் எப்படி காசு வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த மெசேஜ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் ஏர்ன் பண்ணுறது. ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த கஸ்டமர் பிளேஸ் போன தட் இஸ் கஸ்டமரை ட்ராப் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ரைடை வந்து கம்ப்ளீட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது அதில் காமிச்சிடும். அதில் வந்து எவ்வளோ வந்து நீங்கள் கையில் கேஷாக வாங்கணும் அப்படின்றது காமிச்சிடும். ஸோ அந்த கேஷ் வந்து கஸ்டமர்ட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கணும். வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு சப்போஸ் கஸ்டமர் வந்து வேலெட்டில் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ரைட் அப்பே கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட வேலெட்டில் வந்து அந்த அமௌண்ட் சேர்ந்துக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து ஓட்டுறீங்களோ அதில் வந்து ஒரு பார்ஷியல் அமௌண்ட்னா ஒரு சம் ஸ்லாப் வச்சுருக்காங்க. அந்த ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரேப்பிடோக்கு வந்து போயிடுது, ரிமைனிங் காசு வந்து நமக்கு வந்துடுது. ஸோ நிறையாவே ஏர்ன் பண்ணலாம் அதில் வந்து. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபுல் டைம் ஓட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 800 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதாவது ஒரு 8:00 ஆரம்பிச்சு 8:00 ஆரம்பித்து ஒரு 12:00 வரைக்கும் ஓடிட்டு மறுபடியும் ஒரு 3:00 ஆரம்பித்து மறுபடியும் ஒரு 8:00 போல் நிறுத்திட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1000 வரைக்கும் நீங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. நான் சொல்கிறது நீங்கள் பார்ட் டைமாக இப்போ வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு இப்போ சிறுசேரியில் உங்கள் ஆஃபீஸ் இருக்குது, வீடு வந்து பார்த்திங்கன்னா கிண்டியில் இருக்குது அப்படின்னா இந்த இடப்பட்ட கேப்பில் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, புக்கிங் மை ரூட் புக்கிங் சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் எதனாச்சும் ரைட்ஸ் இருந்தால் அந்த ரைடை மட்டும் இது வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் கிண்டியில் இருக்கீங்க, உங்கள் வீடு வந்து சிறுசேரியில் இருக்கீங்க, உங்கள் வீடு வந்து கிண்டியில் இருக்குது அப்படின்னா இந்த இடப்பட்ட வழியில் வந்து என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அந்த ரைட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாளைக்கு 2 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப், இந்த ஆப்ஷன் வந்து. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் ரேப்பிடோ ஓரளவுக்கு நல்லா ஏர்னிங் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஆப் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னா நான் அந்த ஆப்பும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அந்த ஆப்பும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். ரெஃபரல் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் அதை பார்த்து ரெஃபரல் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு 500 வரும். எனக்கு அதில் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல கரெக்டாக. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.